ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள ரெசிபி வந்து நாட்டு கோழிக்கறி குழம்பு. இதை வந்து நம்ம தேங்காய் வறுத்தரைச்சி தான் இந்த கோழிக்கறி குழம்பு செய்யணும். இது வந்து நமக்கு சாதத்துக்கும் இந்த கோழிக்கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது இந்த கோழிக்கறி குழம்பு. அரை கிலோ நாட்டு கோழியை வந்து கோழியை வந்து நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு கழுகி வச்சுருக்கிறேன். எப்போது சொல்கிற மாதிரி தான், நான்வெஜ் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம கழுகி எடுத்து வைக்கணும். தேங்காய் துருவல் வந்து 5 ஸ்பூன் தேங்காய் துருவல், 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, பெருஞ்சீரகம் ரெண்டுமே வந்து 6.5 ஸ்பூனு, மல்லி வந்து முழு மல்லி வந்து 2 ஸ்பூனு, பட்டை ஒரு 5 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாமே இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த கோழி குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு நம்ம ஒரு 2 சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். மல்லியை வந்து ஃபஸ்ட்டு வறுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு கடைசியில் தான் நம்ம வந்து தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நான் வந்து இது முழு வத்தல் இருந்ததுன்னா முழு மிளகா காஞ்ச மிளகாய் போடலாம். நான் வந்து மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் கடைசியில் வந்து நான் வந்து மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான், அது ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். அப்போ வந்து நல்லா கலராக இருக்கும் கோழிக்கறி குழம்பு. ஸோ இதை வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு அதை வந்து நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அதே மாதிரி அரைக்கிறது வந்து நல்லா மையாக அரைச்சிடணும். நல்லா மையாக அரைச்சா தான் வந்து கோழிக்கறி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் வந்து இது போட்டு நல்லா மையாக அரைச்சிடணும். நல்லா மையாக அரைச்சாச்சு. இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கோழியில் வந்து இப்போ தான் வேக வைக்கணும். அந்த மசாலா ஊற்றி வேக வச்சு வைக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த கறியில் இருக்கும். இதை கழுகி மிக்சி ஜாரை கழுகி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன், கல் உப்பு. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஒரு 4 விசில் வச்சேன். நாட்டுக்கோழினால சீக்கிரம் வேகாது, அதனால் 4 விசில் வச்சேன். எண்ணெய் வந்து நான் அந்த 2 சின்ன ஸ்பூன் எண்ணெய் தான், பட் ஆனால் வந்து அந்த கறியில் உள்ள எண்ணெயெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, உருளைக்கிழங்கு வந்து 1 உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே தாளிச்சிட்டு கூட 1 விசில் வச்சு எடுத்துடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கும் டபுள் பீன்ஸும் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி அதில் ஊற்றிட்டு 1 விசில் வச்சு எடுத்தேன். அப்படி இது பண்ணும்போது அந்த எண்ணெய் தாளிச்சதுனால அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். தாளித்து ஊற்றும் போது திருப்பி 1 விசில் வச்சு எடுத்துட்டேன். விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் மண்சட்டியில் மாற்றி செத்தியை குறைச்சி வச்சுருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு மேலே வந்துடும். இதுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த நாட்டு கோழிக்கறி குழம்பு. நீங்களும் இதே மாதிரி வறுத்தரைச்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் வியூவர்ஸ்.